அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மாநில பழமான பலாப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் மாநில பழம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம். தேசிய பழம், இந்தியாவின் தேசிய பழம் எது? மாம்பழம். பலாப்பழத்தின் தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரோகார்பஸ் ஹெட்ரோஃபில்லஸ். அட்ரோகார்பஸ் ஹெட்ரோஃபில்லஸ். இப்போது தமிழ்நாட்டின் மாநில பழம் எது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷனில் பழங்களோட அறிவியல் பேர் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு சரியான பேர் தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் வந்து எழுத முடியும், சரிங்களா? இப்போது இந்தியாவின் தேசிய பழம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஞ்சிபரா இண்டிகா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மாமரம். அதே மாதிரி பலாமரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்ரோகார்பஸ் ஹெட்ரோஃபில்லஸ். அட்ரோகார்பஸ் ஹெட்ரோஃபில்லஸ் அப்படிங்கிறது பலா ஜாக் ஃப்ரூட். குடும்பம் மோரேசி. குடும்பம் மோரேசி குடும்பம். பலாவின் தோற்றம் மற்றும் விளையுமிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலா இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையை பிறப்பிடமாக கொண்டது. அப்போது பலாவின் பிறப்பிடம் எது? இந்தியா. இந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட பழம் தான் வந்து பலாப்பழம். சரி, இது தமிழ்நாட்டின் மாநில பழம். இதை அண்டர்லைன் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் மாநில பழம் எது? பலாப்பழம். சரி, இது இந்த பலாப்பழம் எங்கே அதிகமாக விளைவிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, நாமக்கல், திருநெல்வேலி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. விளைவிக்கப்படுறது இல்லாமல் சந்தைப்படுத்தப்படும் இடங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி மற்றும் கோயம்புத்தூர் முக்கிய சந்தை மையங்கள். பண்ருட்டி மற்றும் கோயம்புத்தூர் முக்கிய சந்தை மையங்கள். பலாவின் பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாவின் பயன்கள் பார்க்கும்போதே நமக்கு ஒரு விடுகதை ஞாபகம் வரும். என்ன விடுகதை? அப்பன் சொரியன், ஆத்தா சடச்சி, அவர்கள் பிள்ளைகளோ சர்க்கரை கட்டி, சரிங்களா? இதில் பலாப்பழத்தோட மேல் பாகம் சொறி சொறியாக முள்ளு முள்ளாக இருக்குது, அதே மாதிரி உள்பகுதி சடசடையாக இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற சுளை வந்து பலாச்சுளை, இனிப்பு சுவையுடையதாக இருக்குது. இந்த பலாச்சுளை நேரடியாகவோ சமைத்தோ உண்ணப்படுகிறது. நேரடியாக சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பு சுவைக்கு பெயர் போனது இந்த பலாப்பழம். பழுக்காத சுளை துண்டுகள் பொறித்து மொறுமொறுப்பான வரிசிவலாக தயாரிக்கப்படுகின்றது. விதைகள் வறுத்தோ அவித்தோ உண்ணப்படுகின்றன. பழுக்காத பலாச்சுளை காய்கறியாக பயன்படுத்தப்படுகிறது, சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.